சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் ஏழாம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டில் இருந்து திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற திருப்பதிகத்திற்கு உரித்தான ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. ஏழாவது பாடல். மெய்யன்பன் பொடி பூசும் பிகிர்தன் வித முதல்வன் கையின் மான் மழு ஏந்தி காலன் காலமறுத்தான் பை கொள் பாம்பறையாத்த படிரந்தன் பனங்காட்டூர் ஐயன் எங்கள் பீரானை அறியாத அறிவென்னே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் பார்த்தோன்னா பெருமானோடைய, அதாவது இது சித்தாந்தத்தோட கலந்து வருவது மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெய்யன் அப்படின்னு ஒரு சொல் வைக்கிறாரு, அப்புறம் வெண்பொடி பூசும் விகிர்தன் அப்படின்னு ஒரு சொல் வருது. இதை நாம் வந்து கொண்டு கூட்டியும் தனித்தனியாகவும் பார்க்க போகின்றோம். அதாவது மெய்யன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு பொருள் தெரியும். சத்து என்று சொல்லப்படுகின்ற என்றும் நிலையாக இருக்கக்கூடிய பொருள் என்று பொருள். என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன், சத்தானவன், அதுதான் நமக்கு மெய்யன், அதாவது உண்மையானவன் அப்படிங்கிற பொருள். இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரி உண்மை பொய்ங்கிற மாதிரி கிடையாது, என்றும் நிலையாக உள்ள பொருள் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், மெய்யன். உடனே அடுத்தது வெண்பொடி பூசும் விகிர்தன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது விகிர்தன் என்றால் வேறுபட்ட குணம் அல்லது வேறுபட்ட தன்மையை கொண்டவன் அப்படின்னு பொருள். விகிர்தனாக இருக்கின்றான், அதே நேரத்தில் வெண்பொடி பூசி இருக்கின்றான். இதுதான் வந்து நமக்கு பார்க்கும்போது வெண்பொடி பூசிய விகிர்தன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று, இதை கொண்டு கூட்டி நம்ம எப்படி பார்க்கலான்னா, வெண்பொடி பூசும் மெய்யன் அப்படின்னு நாம் எடுத்தோன்னு வைங்க, உடல் முழுவதுமாக திருவண்ணீர் பூசி இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு விகிர்தன் என்பதை தனியாகவும் நாம் பார்க்கலாம். ஆக இதை கொண்டு கூட்டியும் பார்க்கலாம், தனித்தனியாகவும் பார்க்கலாம். அது எல்லாமே பெருமானுக்கு பொருந்தி தான் வருது. அதாவது எந்த மேக்கப் போட்டாலும் செட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பெருமானுக்கு எப்படி கொண்டு கூட்டினாலும் சரி, தனித்தனியாக பார்த்தாலும் சரி, சித்தாந்தமாக பார்த்தாலும் சரி, நயமாக பார்த்தாலும் சரி, பெருமான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகிடுறாரு. அதனால் இது ஒரு பெரிய குழப்பமெல்லாம் இருக்காது, நமக்கு தெளிவான ஒரு பொருளாகத்தான் சொல்கின்றார். ஆக மெய்யன் எப்படிப்பட்ட மெய்யன், என்றும் நிலையாக இருக்கக்கூடிய மெய் குணம் கொண்டவன், அதே நேரத்தில் திருநீறு பூசிய மெய்யை உடையவன். அப்போ அது தடத்தம். ஸோ சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையுமே நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அடுத்தது பாருங்கள், வேத முதல்வன் என்கின்றார். வேத முதல்வன்னா என்ன பொருள், அதாவது வேதங்களுக்கே வித்தாக இருக்கக்கூடியவன், வேதங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன், பெருமானிடம் இருந்துதான் வேதங்கள் வந்தது என்பதற்கு இந்த ஒரு குறிப்பு. ஆக விகிர்தன் ஆனால் வேத முதல்வன், அதே நேரம் கையில் வந்து தொன்மை கோலம் என்று சொல்லப்படுகின்ற மான் மழுவை ஏந்தி இருக்கின்றார். அழகிய ஒரு கோலம் இது, வந்து ரொம்ப அதாவது பார்த்தா ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கிற ஒரு கோலம் இந்த மான் மழு ஏந்தினது. அது தொன்மை கோலம் என்று சொல்லும் வழக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சியிலெல்லாம் பெருமானோடைய திருமேனிகளை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மான் மழுவோடு உள்ள திருமேனிகள் வருகின்றது. அப்போ சங்ககாலம் தொட்டே வழிபடக்கூடிய ஒரு உருவம் தான் இந்த மான்மழு ஏந்திய வடிவம் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆக கையின் மான்மழு ஏந்தி காலன் காலம் அறுத்தான். காலனுக்கே காலத்தை சொல்கிறவர்ப்பா. இப்போ நமக்கு வந்து காலம் என்னென்னு தெரியாது, அடுத்த நொடி பொழுது நமக்கு என்னங்கிறது தெரியும். நாம் திட்டம் போடுறது என்னமோ பெரிய அளவில் போடுறோம், எனக்கு 20 வருஷம் கழித்து, 40 வருஷம் கழித்து, 50 வருஷம் கழிஞ்சு, 100 வருஷம் கழிஞ்சுன்னு நம்ம போட்டுட்ருப்போம். ஆனால் அடுத்த நொடி பொழுது நம்ம கையில் இருக்கானா இல்லை. ஆனால் நாம் திட்டம் போடுறது மட்டும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கை தான் வாழ்க்கையே. திட்டம் போடலை அப்படின்னாலும் சரிப்பட்டு வராது, திட்டம் இருக்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் பெருமானின் திருவடிகளுக்கு வச்சிடணும். அப்படிப்பட்ட காலம், காலன் எப்படிப்பட்டவன், யாருக்கு எப்போ வரான்னு தெரியாது, தபால்னு வந்து நின்று டபால்னு உயிர் எடுத்துகிட்டு போகிறவன், அப்படிப்பட்ட காலனுக்கே காலத்தை நிர்ணயித்தவர் தான் எங்கள் சிவபெருமான். காலன் காலம் அறுத்தான்.
காலனுடைய காலத்தை முடித்து வைத்து விட்டார். அழகாக ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம்ல, முடித்து வைத்து விட்டார். எப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படின்னா, படம் எடுத்து ஆடக்கூடிய நல்ல பாம்பை யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் எந்த மிருகத்திற்கும் நல்ல என்ற அடைமொழி கிடையாது. பாம்புக்கு மட்டும்தான் நல்ல பாம்புன்னு சொல்லுவோம். நல்ல கரடி, நல்ல புலி, நல்ல சிங்கம்னு சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நல்ல பாம்பு நிஜமாகவே நல்ல பாம்பு, ரொம்ப நல்லது. அதனால தான் பெருமான் கிட்ட சொல்லும்போது நாம் எப்போவுமே நல்ல என்ற அந்த நல்ல பாம்பை சொல்கிற காரணம், பைக்கொள் பாம்பு அறவார்த்தை என்றால் பை போன்ற அந்த படம் எடுத்து ஆடக்கூடிய நல்ல பாம்பு என்று பொருள். இதில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. இந்த பாம்பு பெருமான் வைத்திருக்கின்றார் என்பதும் அந்த நல்ல பாம்பு என்பதற்கும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை இன்னொரு தடவை நம்ம ஒரு காலம் இருக்கும்போது அதை சிந்திக்கலாம். ஆனால் இந்த பாம்புன்னு எடுத்து பார்த்தோன்னா பெருமான் அதை அணிந்திருக்கின்றார் அணிகலனாக. நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல, லேட்டஸ்ட் மாடல் டிசைன் என்னங்க இருக்குது உங்களுக்கு நெக்லஸில், கம்மலில் அப்படின்னு ஒவ்வொன்றா போய் கேட்குறோம்ல. எங்கள் சிவபெருமான் லேட்டஸ்ட்டாக உள்ளதை தான் எடுத்து போட்டுக்கிறாரு. குட்டி பாம்பை எடுத்து மோதிரமாக போட்டுக்கிறாரு, கொஞ்சம் பெரிய பாம்பாக இருந்தால் பெல்ட்டாக வச்சுக்கிறாரு, அதை விட கொஞ்சம் கனமான பாம்பாக இருந்தால் நெக்லஸாக போட்டுக்கிறாரு. ஆக பெருமான் அலங்கார பொருளாக வைத்திருப்பது நமக்கு பாம்பு என்பதை பார்க்க முடிகின்றது. ஆக பைக்கொள் பாம்பரவார்த்த படிரன், படிரன் அப்படின்னா நாம் ஏற்கனவே பார்த்தோம், கிண்டலாக சொல்ல இன்னைக்குள்ள காலத்தில் சொல்லல ஃப்ராட் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறது, அதாவது எல்லா டபாய்க்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பெருமான் தான் அதற்கு சரியான ஆள். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு இந்த நிமிஷம் பெருமான் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆனால் டபாய்ச்சிட்டு தானே இருக்கிறாரு, நேராக நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரானா? இல்லை இல்லை, நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு தானே நிற்கிறாரு. இந்த தன்மையன் என்று தெரிய முடியாத அளவுக்கு ஒளிஞ்சு நிற்கிற படிரன் அப்படின்ற ஒரு பொருளை நாம் இங்கே பார்க்கணும். அப்படிப்பட்ட தலைவன் ஐயன் அப்படின்னா தலைவன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற திருத்தலத்தில் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் தலைவன், அவர்தான் எங்கள் பிரான். அவரை அறியாதார் அறிவு என்னே, அவரை அறியாதவர்கள், அதாவது பெருமான் தெரிஞ்சுக்கணும்னு இந்த உலகத்தில் ஒன்று இருந்ததுன்னா அதை பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். தெரிஞ்சுக்க முடியுமானா? முடியாது. எத்தனையோ சான்றோர்கள் இருக்காங்க பெருமானை புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கிடையாது. ஆனால் பெருமான் அதை தாண்டி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புரிய வைப்பார். அப்போ நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் தெரிய முயற்சி செய்ய வேண்டியதும் எதை பற்றி, யாரை பற்றி அப்படின்னா, சிவ பரம்பொருளை பற்றி மட்டுமே தான். அதைத்தான் இன்றைய பாடல் மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவன் திருச்சிற்றம்பலம்.